ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோத் சைட் அம்பானிஸ் நம்ம ட்விட்டரில் நம்ம தளபதி அடிச்சிக்க ஆளே இல்லைன்றதுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரூஃப் நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் ட்விட்டர் இருந்தே ஆல்ரெடி அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது தளபதி எடுத்து நெய்வேலியில் எடுத்த அந்த செல்ஃபி தான் பார்த்தீங்கன்னா அதிக பேர் ரீட்யூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒஃபிஷியலாக ட்விட்டர் இந்தியாவே அனௌன்ஸ் பண்ணிச்சு ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இடத்துல பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஹேஷ்டாக் தான் நிற்கிது ஸோ அதாவது ட்விட்டர்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹேஷ்டாக் போட்ட ஒரு விஷயம் என்னன்றதை அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க நம்பர் ஒன் பிளேஸில் மாஸ்டர் இருக்குது ஸோ படமே ரிலீஸ் ஆகல ரிலீஸ் ஆகாமலே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அதிகமாக ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹேஷ்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மோஸ்ட் யூஸ்டு ஹேஷ்டேக் பேரில் தான் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் மதியில் மிகப்பெரிய லெவலில் கொண்டாட்டமாக இருக்குது ஸோ இன்னொரு விஷயமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டாப் ஆக்டர்ஸ் லிஸ்ட்டில் அதாவது பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஹேப்பினிங் ஆக்டர்ஸ்னு சொல்லுவாங்க அதிகமாக இருக்கிற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இடத்துல மகேஷ் பாபு சார் இருக்காரு நம்பர் தேர்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி தான் இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் சூர்யா சார் பேர் இருக்கு ஃபிஃப்த் பொசிஷனில் சூர்யா சார் இருக்கார் எயித்து பொசிஷனில் பார்த்திங்கன்னா தனுஷ் சார் இருக்கார் ஸோ இந்த மாதிரி நம்ம சைடில் அந்த தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்த இத்தனை பேர் இருக்காங்கன்னு கொஞ்சம் பெருமையாகவே சொல்லிக்கலாம் ஸோ இதுக்கப்புறமா சொல்ல போகிற நியூஸ் தாங்க பெரிய விஷயம் ஸோ மலேசியாவில் மலேசியாவில் மோஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிற ஆக்டர் யார் அதாவது ட்விட்டர்லன்ற மாதிரி அவங்க எப்படி அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் டூ பொசிஷனில் நம்ம தளபதி விஜய் அண்ணன் நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க மலேசியாலையும் நம்ம ட்ரெண்டிங் லிஸ்ட்டில் வரும் இது பெரிய ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் ஸோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் ட்விட்டர் இந்தியாவே இதை அனௌன்ஸ் பண்ணும்போது யாராலும் இதை மறுக்கவே முடியாது ஃபேன்ஸ் மதியில் இது பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் நிறைய நியூஸ் சேனல்ஸில் இதை பற்றி தான் இப்போ டெலிகாஸ்ட் இருக்காங்க ஸோ முன்னாநேத்தும் நேத்தும் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் விஜய் ஃபேன்ஸ் சப்போர்ட் ஃபார்மர்ஸ்னு சொல்லி ஒரு ஆஸ்டாக இந்தியா லெவலில் ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தளபதி விஜய் அண்ணே சொல்லியிருக்காரு ஆடியோ லான்ச்சில் நீங்கள் தேவையில்லாமல் இந்த நெகட்டிவ் விஷயங்களை பரப்புறதை விட்டுட்டு சமுதாயத்துக்கு தேவையான நல்ல விஷயங்கள் இந்த ஹேஷ்டேக்லாம் க்ரியேட் கிரியேட் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தார் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து தளபதி ஃபேன்ஸ் ஸோ மாதிரி முக்கியமான ஆஷ்டேகை பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் சப்போர்ட் ஹேஷ்டேக்ன்றது இந்தியா லெவலில் ட்ரெண்ட் ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லாருமே இதை பார்த்துருப்பாங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் விஜய் ஃபேன்ஸ் ஈடுபடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா வலுமை படம் அதோட ஹேஷ்டேக் கூட பார்த்தீங்கன்னா தேர்ட் பொசிஷனில் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தோட அப்டேட்ஸ் எதுவுமே பெருசாக வரல இல்லைனாலும் தேர்ட் பொசிஷனில் வந்திருக்கு ஸோ ஸோ அஜித் சார் ஃபேன்ஸுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிக்கிறேன் ஸோ இதுதான் என் அப்டேட்டாக கொண்டு வந்திருக்கேன் ட்ரெண்டிங்னாலே தளபதி விஜய்னா அதுல மாற்றமே கிடையாது ஸோ ட்விட்டர் இந்தியா இந்த விஷயத்தை ஒபீஷியல் அனௌன்ஸ் பண்ணது உங்ககிட்ட தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய தளபதி அப்படில சந்திக்கலாம் டாடா டேக்கர் பா பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி